ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து வழக்கறிஞர்கள் 10வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற கோரி திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தண்டவாளத்தில் அமர்ந்து ஒன்றிய அரசை கண்டித்தும் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது வழக்கறிஞர்கள் மற்றும் போலீசாரிடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சட்ட திரும்பப் பெறும் வரை எங்களது தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம், அனைத்து வழக்கறிஞர் சங்கம் சார்பாக தீவிரமாக போராட்டம் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறோம். இதேபோல் மதுரையில் ரயில் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ரயில் நிலைய நுழைவாயிலில் அமர்ந்து முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். திருப்பூரில் ரயில் நிலையத்திற்கு முன்பாக திரண்ட 100 வழக்கறிஞர்கள் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் மறியலில் ஈடுபடுவதற்காக ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சிதம்பரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் சென்னையிலிருந்து திருச்சி சென்ற சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து நடைமேடையில் நின்றபடி அவர்கள் முழக்கமிட்டனர். இதேபோல மன்னார்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி உள்ளிட்ட பகுதிகளிலும் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.